நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ராஜாபா தெருவில் ஒரு கைவண்டி சப்பாத்தி இடியப்பம் இட்லி எல்லாம் பிரமாதமாக பண்ணி வச்சுருப்பான். 7 மணி ஆனால் நான் சொல்கிறது இப்போ 6-7 வருஷம் இப்போ ரெகுலராக நடக்குதுங்க அந்த கடை. இவர் என்ன பண்ணுவார், எது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தெரியும் இவருக்கு. அங்கே கரெக்டாக நாங்கள் ஒரு நாள் ஆட்டோவில் இருக்கும்னு என்னை இறங்கினார். அவன் பார்த்தா வண்டிக்காரன்லாம் கும்பிட ஆரம்பித்தான். அவரை இவருக்கு தெரியுது ஆரூர் தான் செய்யா நின்றுக்குன்னு சொல்கிறாரு. நானும் பக்கத்தில் நிற்கிறேன். இங்கே பாரு, 3 சப்பாத்தியாக கட்டு, சரி, குருமாவை தனியாக கட்டு, 3 சப்பாத்திக்குள்ள குருமானுவோ அதை தனியாக கட்டு, இது மாதிரி 4 செட்டு கட்டு அப்படின்னாரு. நான் பணம்லாம் கொடுத்துட்டு வந்து எல்லாம் ஆட்டோவில் உட்கார்றாரு பையன். நானும் வச்சுக்கிட்டு ஐயா ஏன் இப்படி கேட்குறீங்க இந்த மாதிரி என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது சின்ன விஷயந்தான், ஒரே இதில் குருமா கட்டிடுவான் நான் கொஞ்சமாக எல்லா சப்பாத்திங்க தனித்தனிய அதனால எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் அதை பார்த்தா இதுவாக இருக்கும் அப்படிம்பாரு. அதாவது ஒரு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு நீ நிறைய செய்கிற அவங்க தாத்தாவுக்கு அவரோட பிளெஸிங் உனக்கு கிடைக்கும். இன்றைக்கு சின்னண்ணாமலை ஐயா பேர் நிறைய வருதுன்னா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இருக்கு, நானே பார்க்குறேன். அதெல்லாம் உன்னால தான் பேரன்னா, அதுதான் பேரன் ஒருத்தன் வேணும். நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா இருப்பேன். பல வாட்டி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நானும் என் ஒய்ஃபும் நிறைய வாட்டி போயிருக்கோம் மீனாட்சிபுரம். நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம்னாரு. நாங்கள் வந்து எந்த ஹோட்டலுக்கு போவோம், நான் சொன்னேன் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். மத்தியானம் எனக்கு வத்த குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குனாரு. இதெல்லாம் சுவாரஸ்யம். சரின்ட்டு நான் அவர் மனைவி நல்லியையா தான் கார் கொடுத்தார். கார் அவர்கிட்ட இருக்க டிரைவர் இல்லை, நல்லி செட்டியார் பிரமாதமான கார் கொடுத்தார். அதில் ஆரூராஸ் ஐயா மனைவி நான் 3 பேரும் போய் மயிலாப்பூர் கற்பம் ஹோட்டலில் வத்த குழம்பு என்ன அருமை, அடாடா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை மீனாட்சி சுந்தரம்னு. எனக்கு இன்னொரு பிளேட்டு கிடைக்குமான்னாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு ரசனையான மனுஷன். ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் போகும்போது நம்மளை 100 வாட்டி வாழ்த்துவார். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக மிகச்சிறந்த ஆளுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன அண்ணாமலை என்கிற ஒரு புரட்சிகரமான நகரத்தார் ஆளுமையை பற்றி நாம் அறிந்ததுதான். அவருடைய பேரன் மீனாட்சி சுந்தரமனுடைய நேர்காணல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் நம்முடைய நகரத்தார் தொலைக்காட்சியில் மிக விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. சமீபத்தில் ஒரு காணொலி, அதில் நம் தமிழ் திரையுலகில் 1000 படங்களுக்கு மேல் வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் ஐயா அவர்கள் அவருடைய பேரனை பற்றியும் சின்னண்ணாமலை பற்றியும் நினைவுகூர்ந்து சில விஷயங்களை அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறார்கள். நல்லி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அதை பற்றி நம் மீனாட்சி சுந்தரனுக்கு நிறைய தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஏனென்று கேட்டால் ஆரூர் தாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய சின்ன அண்ணாமலை ஐயா அவரிடம் வேலை பணிபுரிந்தவர், அவருடைய படங்களுக்கு வசனம் எழுதியவர். ஆக அந்த வகையில் இவருக்கும் அந்த அறிமுகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அண்ணே வணக்கம். அண்ணே வந்து இப்போ நீங்கள் வந்து ஆரூர் தாஸ் கூட உங்களுடைய அனுபவங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா கேட்குறதுக்கு சுவையான சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருக்கும். அவங்க ஆரூர் தாஸ் ஐயா வந்து எங்கள் தாத்தா, அதாவது சின்னண்ணாமலை, அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இன்னொன்று இந்த எங்கள் படத்துக்கு வந்து தர்மராஜான்னு ஒரு படம், ஆமாம், 1980 அந்த படம் வந்து அவர் தான் கதை வசனம். அவர் எழுதிய அந்த படம் வந்து நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவங்க வந்து ஜப்பான் அங்கே போய் இந்த படத்தை தயாரித்து எல்லாம் பண்ணாங்க. அதில் வி அருணாச்சலம் அவரையும் சொல்லணும் கண்டிப்பாக, எங்கள் தாத்தாவுக்கு பார்ட்னர் அவர் தான், பார்ட்னர் ஐயா, எங்கள் ஐயாவுக்கு பார்ட்னர் அவர். எங்கள் ஐயாவுக்கு விடுதேன் சொந்தந்தேன் வி அருணாச்சலம்ங்கிறவங்க சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க. அது எங்களுக்கு பெரிய ஃப்ளாப் அந்த படம், பெரிய சிவாஜி பெருசாக போகல, பெருசாக எதிர்பார்த்தாங்க அது பெருசாக போகல. ஏன் போகலன்னா ஆரூர் தாஸ் ஐயா வந்து ராமசாமி ஸ்ட்ரீட்டில் தான் விஜயவேல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் டி நகரில். அப்போ இந்த கதையெல்லாம் வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. எங்கள் தாத்தா வந்து சொல்லுவார், அப்படி அண்ணன் போய் அப்படி கதவை உடைக்க, அப்படி நாய் வந்து டாக் வந்து அப்படியே விழ, அப்படி குதிரை ஓட, மாட்டு வண்டியில் அவர் இது பண்ண குதிரையில், அது மாறி மாறி பேசும்போது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஆவேசமாக இருக்கும். அது வந்து அவர் ஆரூர் தாஸ் ஐயா சொல்லுவார். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க தான். அப்போ எத்தனை வயசு? நான் வந்து அப்போ 8th or 9th படித்தேன்.
அப்போ இப்போ எனக்கு ஆரூர்தாஸ் ஐயா அந்த விஷயங்கள்லாம் தனியாக இருக்கும்போது தனியாகிட்ட சொல்லியிருக்கார். சரி, அப்போ சொல்லுவாராம் எங்கள் தாத்தாட்ட, அண்ணே இந்த படம் வந்து எம்ஜிஆருக்கு நல்லாயிருக்கும், அவர் வந்து குதிரையில் போய் ஜம்முன்னு வந்து அவருடைய கேரக்டருக்கு நல்லாயிருக்கும், சிவாஜி அண்ணனுக்கு சரியாக வராது, அவர் வந்து எப்படின்னா பாசமர டைப்பில் வந்து நல்ல ஒரு உருக்கமாக பேசுகிறது இது பண்ணுறது அவருக்கு அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர் வேடம் அந்த மாதிரி ஜம்முன்னு அந்த மாதிரி இருக்கும், இவர் வந்து இப்படி வேகமாக பண்ணுறது எனக்கு என்னமோ அது இதுவாக தெரியல அப்படின்னாராம். அப்போ எங்கள் தாத்தா அப்படி தான் பண்ணி ஆகணும், அந்த படம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இதை எடுத்து முடித்து சாந்தியில் ரிலீஸ் ஆணுச்சு. இங்கே வந்து அப்போ வந்து சாந்தி அகஸ்தியா அந்த மாதிரி ஒரு 5 தியேட்டர் தான் சிவாஜி படம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ உள்ள ஒரே நாளில் 100 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அப்போ சிவாஜி தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா வெடி என்ன அது என்னதுன்னு அதே மாதிரி இருக்கும். அப்போ எங்கள் படம் வந்து எனக்கு ஆரூர்தாஸ் ஐயா சொன்னது, ஏன்னா நாங்கள் வந்து அப்போ அவர் வந்து சாந்தி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ அவரும் போயிருக்கார், படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோவே செகண்ட் ஃபஸ்ட்டு ஷோ சிவாஜி ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க, செகண்ட் ஷோ தேர்டு ஈவினிங்லாம் படம் அவ்வளோவா மூமெண்ட் இல்லை, மக்களுடைய எதிர்பார்ப்பு சிவாஜி படம் நல்லா இல்லை அந்த படம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு டேவே இதாகிடுச்சு. அப்போ சொல்லுவார், இப்போ என்கிட்ட அவர் சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியாது இப்போ இந்த டயத்தில் எனக்கு ஒரு ஒரு ஆமாம் 12வது வருஷம் 2012 அந்த விழா நடந்து என்கிட்ட சொன்னார் தனியாக வீட்டில், அந்த அதை கூட கதை வசனமாக சொல்லுவார் என்கிட்ட, உங்கள் தாத்தா எடுத்த படம் 1980 படம் ஓடலை, ரிலீஸ் ஆன அன்னைக்கு மழை ஓன்னு கொட்டுது, பசுமாடு வந்து ஒட்டின போஸ்டரை அழகாக கிழித்து சாப்பிடுது சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி வந்து எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சொன்னனே கேட்கலையேன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அவரோட கூட எங்கள் ஐயா பெரியவங்க அவங்க பழகினதோடு நானும் அவரோட சேர்ந்து நல்லா பழகினேன் எங்கள் ஐயா வச்சு, அவர் நானும் நிறைய இடத்துக்கு அவரும் பெரிய 1000 படங்களுக்கு கதை வசனம் எழுதி இன்றைக்கி பெரிய இதில் அவருக்கெல்லாம் பத்மஸ்ரீ அவார்டெலாம் பத்மபூஷன்லாம் கொடுக்கணும் அவருக்கு, அது வந்து உண்மையிலே பெரிய திறமைசாலி, அவர்லாம் வந்து ஒரு எளிமையான மனிதர், பெரிய கோடீஸ்வரன் தான், பெரிய எளிமையான மனிதர், சாதாரணமாக இருப்பார். நானும் அவரும் காரில் ஆட்டோவில் நிறைய போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் சுவாரஸ்யமாக அந்த கேட்குறது கூட அந்த கதை வசனம் மாதிரி கேட்பார், சாதாரண விஷயங்களை கூட. ஆமாம், ராஜாபாத் தெருவில் ஒரு கைவண்டி சப்பாத்தி இடியப்பம் இட்லி எல்லாம் பிரமாதமாக பண்ணி வச்சுருப்பான். 7 மணி ஆனால் நான் சொல்கிறது இப்போ 6-7 வருஷம், இப்போ ரெகுலராக நடக்குதுங்க அந்த கடை. இவர் என்ன பண்ணுவார், எது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தெரியும் இவருக்கு. அங்கே கரெக்டாக நாங்கள் ஒரு நாள் ஆட்டோவில் இருக்கும்னு என்னை இறங்கினார், அவன் பார்த்தா வண்டிக்காரன்லாம் கும்பிட ஆரம்பித்தான் அவரை, இவருக்கு தெரியுது ஆரூர்தாஸ் ஐயா நின்றுக்குன்னு சொல்கிறாரு. நானும் பக்கத்தில் நிற்கிறேன், இங்கே பாரு 3 சப்பாத்தியாக கட்டு, சரி குருமாவை தனியாக கட்டு, 3 சப்பாத்திக்குள்ள குருமானுவோ அதை தனியாக கட்டு, இது மாதிரி 4 செட்டு கட்டு அப்படின்னாரு. நான் பணம்லாம் கொடுத்துட்டு வந்து எல்லாம் ஆட்டோவில் உட்கார்றாரு பையன் நானும் வச்சுக்கிட்டு. ஐயா ஏன் இப்படி கேட்குறீங்க இந்த மாதிரி என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது சின்ன விஷயந்தான், ஒரே இதில் குருமா கட்டிடுவான் நான் கொஞ்சமாக எல்லா சப்பாத்திங்க தனித்தனியாக அதனால எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் அதை பார்த்தா இதுவாக இருக்கும் அப்படிம்பாரு. அதாவது ஒரு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவருக்கு, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த மாதிரி. ஒரு இன்னொன்று முருகப்பா குரூப்பில் மெய்யம்மை முருகப்பன் ஆச்சி ஏஎம்எம்மோட மருமக, அவங்ககிட்ட சொன்னேன் நான் ஒரு வாட்டி, ஆச்சி ஆரூர்தாஸ் எவ்வளவோ பாசமலர் பார்த்தால் பசி தீரும் அன்பேவா எவ்வளவோ படம் கதை வசனம் எழுதி இன்றைக்கி பிரபலம் பிரமாதமாக ஓடி இருக்க படம், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவராச்சு, அவருக்கு நீங்கள் ஒரு விருந்து வைக்கணும்னு. அந்த ஆச்சி சரிடா, நமக்கு அவங்களுக்கு சினிமா சம்பந்தம் ரொம்ப வரமாட்டாங்க, ஏஎம்எம் முருகப்பா குரூப் வந்து சினிமாவுக்கு ரொம்ப வரமாட்டாங்க, சினிமாவை பற்றியும் எதாவது தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இது. இவர் பெரிய பழைய காலத்தாள், நிச்சயம் அவங்களுக்கு ஃபாதருக்கெலாம் தெரிஞ்சிருக்கும், அதனால சரிடா சிவாஜி படம்லாம் அவங்க பார்த்துருக்காங்க அந்த காலத்தை பாசம் மலர் அப்படின்னு. சரின்னு நல்லி செட்டியார் ஐயாவையும் கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு அவங்க மனைவியும் கூப்பிட்டு பெரிய விருந்து வச்சாங்க. சரி, சும்மா சொல்லக்கூடாது, விருந்துன்னா ராஜ விருந்து வச்சாங்க. சரி, அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், இன்றைக்கி அவர் இல்லை தெய்வமாயிட்டார். அவர் சொல்லுவார், உனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கே, இவ்வளவு நல்லா பண்ணுறாங்களே, நல்ல மரியாதை வச்சுருக்காங்க உன் மேலே, நீ உங்கள் தாத்தா பேர் புகழோடு தாண்டிட்ட அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் அவர் வேளாங்கண்ணி மாதா ரொம்ப கும்பிடுவார், அவர் சொல்லுவார், நீ வேளாங்கண்ணி போதும் மாதா இருப்பா நல்லா இருப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம், நீ ரொம்ப அருமையாக வருவே, அவருக்கு நீ நிறைய செய்கிற அவங்க தாத்தாவுக்கு, அவரோட பிளெஸிங் உனக்கு கிடைக்கும், இன்றைக்கி சின்னண்ணாமலை ஐயா பேர் நிறைய வருதுன்னா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இருக்கு, நானே பார்க்குறேன், அதெல்லாம் உன்னால் தான் பேரன்னா, அதுதான் பேரன்னு ஒருத்தன் வேணும், நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா இருப்பேன், எனக்கு பல வாட்டி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, நானும் என் ஒய்ஃபும் நிறைய வாட்டி போயிருக்கோம். என் ஒய்ஃப் காணொலியிலே சொல்கிறாரு உங்களுக்கும் அவருக்கு உண்டான உறவு பற்றி, சொல்கிறாரு நீங்கள் ஒரு புகைப்படம் கொண்டு போய் கொடுத்தது ரொம்ப பெருசாக வந்து குறிப்பிட்டாரு. அது உண்மையிலே நடந்த சம்பவம்,
அவர் வந்து நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடி அவருக்கு வந்து விழா எடுக்க போகிறாரு நல்லி ஐயா. நானும் என் ஒய்ஃபும் மனைவியும் போய் அவருக்கு செட்டி நாட்டு பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய ரெண்டு மூணு கூடையில் பொன்னாடையெல்லாம் போற்றி கையில் கொடுத்துட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஏன் இப்போ நீ எனக்கு தனியாக வந்து பண்ணேன்னு கேட்டார். அந்த கூட்டத்துக்குள்ளே நான் எவ்வளவும் தூக்கின்னு வர முடியாது, ஏன்னா அது பெரிய கூட்டம். எங்கள் நல்லியை நடத்துறது எனக்கு தெரியும், அது உட்லண்ட்ஸில் பெரிய கூட்டம் வரும், நான் இங்கே தனியாக கொடுக்குறது தான் எனக்கு சௌரியம் அப்படின்னோடனே சிரித்தார். சிரிச்சுட்டு அவர் மனசில் நினச்சாராம் இது வந்து நான் அவர் வேளாங்கண்ணி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவர் நானும் அதை தான் சொல்கிறேன். முத நாள் வந்து எம்ஜிஆர் அவருடைய ஐயா எம்ஜிஆர் ஐயாவோட ஃபோட்டோ, அவர் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, சிவாஜி ஃபோட்டோ, அது மாதிரி பல ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே ஒரு இவர் 1000 கதை வசனம் மாதிரி நான் பார்த்துருக்கேன். 1000 அவார்டு இருக்குது வீட்டுக்குள்ளே, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காமிப்பார். அவரோட போய் உட்கார்ந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும், ஏன்னா பல விஷயங்கள் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இவர் நான் மனசில் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அவரும் ஒன்று யோசிச்சுருந்தாராம். இந்த படத்தை ஒன்று எல்லா படமும் இருக்குது, நல்லி ஐயா நமக்கு ரொம்ப நிறைய அவர் வந்து சினிமா பட இவங்க கூட அந்த அளவுக்கு பண்ணலை, நமக்கு அவர் நிறையா விழா எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட படம் ஒன்று வேணுமே மனசுக்குள்ளே நினச்சிருக்கார், இது வெளியே சொல்லலை, இது உண்மை நடந்த சமாச்சாரம். நான் என்ன பண்ணேன், நான் ஏன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், நல்லி படம் நமக்கு ஒரு பெரிய படமாக ஒன்று ஐயா படம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோட்டோகிராஃபர் யோகா சார்கிட்ட சொல்லி, அருமையான ஃபோட்டோ அது வந்து செட்டி நாட்டில் கடியாப்பட்டியில் நல்லி ஐயா வந்து ரொம்ப அழகாக ஊஞ்சல் ஆடுற ஃபோட்டோ, இயற்கையான ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ. அது சா மெய்யப்பன் அவங்க வீட்டில் எடுத்த ஃபோட்டோ, அது அந்த ஐயா வீட்டில் எடுத்தது கடியாப்பட்டியில். அவங்க கூட மணிவாசகர் பதிப்பும் அவங்க தான் நடத்துகிறாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிடணும். அந்த ஃபோட்டோவை பெருசு பண்ணி அந்த சைஸு கூட ஆருதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த இதில் அதை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன், 2 நாள் கழித்து நான் அவர் அவரே சொன்ன மாதிரி அவர் சொல்கிறார் பாருங்கள், அடுத்த நான் பேசினோன்னு அதுக்கப்புறம் பேசுவார் அவர், நான் மணி அடிக்கிறேன், கதவை திறக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு. இல்லைன்னா மீனாட்சி சுந்தரம் 2 நாள் முன்னாடி தான் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனார், திருப்பி என்னமோ கையில் இவ்வளோ பெருசு வச்சுருக்காருன்னு யோசிக்கிறார். இது நடந்த உண்மையான சம்பவம், நான் அவரும் சரின்னு என்னை உட்கார சொல்லி காஃபிலாம் கொடுத்தாரு. சாப்பிட்டு இந்த படத்தை பிரித்து பார்க்குறாரு, அவருக்கு அது ஆச்சரியம், என்ன மீனாட்சி சுந்தரம் முந்தா நாள் தான் நான் என் மனசுக்குள்ளே நினச்சேன், நீங்கள் அதே மாதிரி கொண்டாடுறீங்களேன்னு நினச்சார். இது வேளாங்கண்ணி மாதாவுக்கு பொதுவாக நடந்தது, அது வந்து அவருக்கும் ஒரு ஆச்சரியம் எனக்கும் ஒரு ஆச்சரியம். அப்படியே புல்லரிச்சு போய் அவங்க மனைவிட்ட சொல்கிறாரு, மகன்கிட்ட சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஃபோனில் சொல்கிறாரு. ஏவிஎம் சரவணன் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்கு அவர்கிட்ட சொல்கிறாரு, பல பேர் அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நடந்த சம்பவம். அதைத்தான் பல பேர் முன்னாடி மேடையில் அதை சொன்னது. அந்த படம் ரொம்ப அழகான படம், அதை அப்படி உடனே அதே இடத்து தான் மாட்டணும்னு நினச்சாராம். நான் கொண்டா அந்த படத்தை மனசுக்குள்ள தீர்க்கம் அதே இடத்து அந்த படத்தை மாட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய இது வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்டி மீனாட்சி சுந்தரம் நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம்னார். நாங்கள் வந்து எந்த ஹோட்டலுக்கு போவோம், நான் சொன்னேன் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். மத்தியானம் எனக்கு வத்த குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்னாரு. இதெல்லாம் சுவாரஸ்யம். சரின்ட்டு நான் அவர் மனைவி நல்லி ஐயா தான் கார் கொடுத்தார். கார் அவர்கிட்ட இருக்க டிரைவர் இல்லை, நல்லி செட்டியார் பிரமாதமான கார் கொடுத்தார். அதில் ஆருதாஸ் ஐயா மனைவி நான் 3 பேரும் போய் மயிலாப்பூர் கற்பம் ஹோட்டலில் வத்த குழம்பு, என்ன அருமை, அடாடா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை மீனாட்சி சுந்தரம்னு, எனக்கு இன்னொரு பிளேட்டு கிடைக்குமான்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு ரசனையான மனுஷன், ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படின் இல்லாமல் போகும்போது நம்மளை 100 வாட்டி வாழ்த்துவார். அந்த வாழ்த்து தான் பணம் முக்கியம் கிடையாது, அந்த வாழ்த்து தான் பிளஸ்ஸிங். நீ நல்லா இருப்பப்பார், நல்லா இருப்பப்பார். நான் அவருக்கு வாழைப்பழம் வேணும் பார், சின்ன விஷயம் இந்த பார் வாழைப்பழம் எங்கே தெரியுமா வாங்கணும், அந்த இது இருக்குது பார்த்தியா விவேகன் கொட்டினா இருக்குது அது பக்கத்தில் போனீங்கன்னா 3வது சின்ன சந்து இருக்கும், அது சின்னதாக வச்சுருப்பான் ஒரு கடை, தொங்குற பழத்தை வாங்கிறாத மாட்டிட்டு கீழே வச்சிருப்பான். நான் சொன்னேன்னு சொல்லு, நல்லதாக எடுத்து கொடுப்பான், வாங்கிட்டு வந்துருக்கியா பொருள், எந்த சாப்பிட்ற பொருள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தெளிவாக. ரொம்ப அதே கதை வசனம் மாதிரியே பேசுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். அவருக்கெல்லாம் வந்துங்க நினைக்கணும் அவரெல்லாம். அதே மாதிரி அவர் கதை வசனம் எழுதும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது கதை எழுதுறதுன்னா ஒரு ஆற்றங்கரையில் போய் உட்காந்து காரை வாங்கிட்டு அங்கே உட்காந்து எளிமையாக பேனாலாம் 2 பேனா எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு 6-7 மணி நேரம் உட்காந்து எழுதுவாரான். அங்கே ஏன் எழுதுவேன்னு கேட்டினா மீனாட்சி சுந்தரம், இந்த திடீர்னு ஒரு இந்த பறவை குருவி சத்தம்
இந்த ஒரு இயற்கை எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே நமக்கு பிரெயினில் ஒரு யோசனை வரும், அதை எழுதுவேன். அதுக்கு தான் அந்த ஏரிக்கையில் 5-star ஹோட்டலில் உட்காந்துன்னா எனக்கு சரியாக வராது. பல ஹோட்டலில் இந்த மாதிரி எனக்கு உட்காந்து எழுதினா தான் எனக்கு சாதாரணமாக அந்த சில விஷயங்கள்லாம் தோணும். அதுக்காக தான் நாங்கள் போயினேன். அப்போ எனக்கு வந்து என்ன சாப்பிடணும்பாங்க, மீன் குழம்பு சாதம் இதெல்லாம் கொண்டாந்து நல்லா தருவாங்க. ஏவிஎம் இது குரூப்பாக இருந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. அங்கேயே நான் நல்லா இலை போட்டு சாப்பிடுவேன். அது மாதிரி அவர் வந்து ஒன்று ஒன்று சொல்லும் போதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி விஜயவேல் ஃபிலிம்ஸ், எங்கள் தாத்தா ராமசாமி தேரில் தான் ஆஃபீஸ். அதுக்கு அவர் வந்து அந்த வீட்டிலேருந்து ஆட்டோவில் தான் வருவார். ஆட்டோவில் வந்தார்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்போ ஆட்டோவில் வரும்போது அங்கே 4 ரூபாயோ 5 ரூபாயோ அப்போ அந்த மீட்டர் தான் விழுமா, 20 காசு 10 காசுன்னு சொல்லுவார். ஆட்டோவில் அது அந்த காசை கரெக்டாக சில்லறைய வச்சுக்கோறோம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அது விஜயவேல் ஃபிலிம்ஸ் வரும்போது நான் கரெக்டாக அங்கேருந்து வரும்போது 4 ரூபா 45 காசு 60 காசு வரும்பார். முதல்ல 10 10 காசாக ஓடணுமா, அந்த காலத்தில் 10 காசாக தான் ஓடி இருக்கு. அப்போ அந்த ஆட்டோலாம் இந்த பஜாஜ் இதெல்லாம் வரலாம் விளக்கி சொல்வார். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட சொல்லும்போது சொல்வார், ரெண்டு பேருக்கு தான் அந்த டீ நகரில் எங்கெங்கே பழைய விஷயங்கள் தெரியும். ஒன்று நல்லி ஐயா குப்புசாமி செட்டியார் அவர்கள், இன்னொன்று நம்ம ஆரூர்தாஸ் ஐயா அவர்கள். ரெண்டு பேருமே எந்த தெருவில் யார் வீடு, பழைய வீடு, இத்தனாவது வருஷம், இத்தனாம் தேதிக்கு இப்போ இவங்க விற்றாங்க, இங்கே வந்து குப்பை தொட்டி பாக்ஸு அந்த காலத்தில் ரவுண்டு, இந்த இடத்துல ரவுண்டு வச்சு கம்பி வச்சுருக்கோம் கட்டை வச்சுருக்கோம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஞாபக சக்தி, பிரெயின் அவ்வளோ ஞாபக சக்தி. இங்கே இருக்கும் அங்கே இருக்கும், இந்த இடத்துல பேங்க் இருக்கும், அப்போ இந்த இடத்துல இந்தியன் பேங்க் சின்னதாக இருக்கும் மீனாட்சிபுரம், அது சந்துக்குள்ளே தான் போகணும், அந்த சந்துக்குள்ளே போய் அது அவ்வளோ சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லியம் பழைய விஷயங்கள் அவர்கிட்ட எல்லாமே தெரியும். நானே அவர்கிட்டலாம் தெரிஞ்சு கேட்டுக்குவேன். ஆரூர்தாஸ் ஐயாட்ட சில நேரம் போய் சாயந்தரம் உட்காந்து வீட்டில் பேசுவோம். அவருக்கு எதாவது நான் வாங்கிட்டு போவேன் போகும்போது, அதை வாங்கிட்டு வந்து இதை ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை ஒரு அன்பாக வாங்கி சாப்பிடுவார், பேசுவார். அந்த அம்மா வந்து மனைவி வந்து ரொம்ப நல்லவங்க. அவர் வந்து மனைவி சொல்கிறது தான் மெயினாக முதல்ல கேட்பார். இந்த விஷயம் அம்மாட்ட கேட்டு தான், எந்த போகிறதா இருந்தாலும் அம்மா வந்து தான். அந்த அம்மா இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷமும் அம்மா இவர் இதாகிட்டார்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்குள்ளே அந்த அம்மா இல்லாமல் எங்கேயும் முதல்ல அம்மா தான், அம்மா தான் காலமானாங்க, அவரோட ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா காலமாக இப்போ 2 வருஷம். நாங்கள் இப்போ இந்த கொரோனாலேருந்து அவரை சந்திக்கலை. இந்த கொரோனா 3 வருஷம் வந்துச்சு, அதுலேருந்தே நானும் போல் அவரும் சந்திக்கலை. ஏன்னா அவர் பயப்படுவார், கொரோனானா ரொம்ப ரெண்டு கதவெல்லாம் மூடிட்டார். ஆமாம், வராதிங்கன்றவர் அந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருக்கப்போ. அதே மாதிரி அவர் சொல்லுவார், 8:30 ஆனால் போய் தூங்க போயிடுவார். வழக்கமாக டெய்லி வெள்ளக்காரமே கரெக்டாக தூங்க போயிடுவார். கரெக்டாக டிஃபன் ஒரு 12:30 சாப்பிட்ருவார். காலையில் 8:30 to 8:30 இட்லி சாப்பிடுவார். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுனா முன்னாடியே 1 மணி நேரம் முன்னாடி அங்கே இருப்பார். அதிலெல்லாம் டைம்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா எப்படி ஷூட்டிங்க்கு கரெக்ட் டயத்துக்கு இருக்காருன்னு சொல்கிறாங்களோ இவர் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு பெரிய அன்பான மனிதர், பண்பான மனிதர். அவர் மாதிரிலாம் ஒரு நேர்மை, ஒரு உழைப்பு. ஒருத்தருக்கு படம் எடுத்தவங்க பணம் போட்டிருக்காங்களே சொல்லுவார் என்கிட்ட, அவங்க பணத்தை போட்டிருக்காங்களே, எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ அவங்க சொந்த பணத்தை போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த கதை எழுதி கொடுக்க வேண்டாமா மீனாட்சிபுரம், அவ்வளோலாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படிம்பாரு. உங்கள் தாத்தா நான் சொன்னதே கேட்கல மீனாட்சிபுரம், நான் எவ்வளோ சொன்னேன் அப்படிம்பார். நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நாம் எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்போல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் என்னப்போ தான் 5th, 6th, 7th படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இவரை நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். அடிக்கடி வருவார் எங்கள் தாத்தாவோட சாதுல்லா ஸ்ட்ரீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இந்த படத்தினால கடைசியாக நாங்கள் அந்த தர்மராஜா படத்தோடு நாங்கள் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க, அதோட ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன நிறைய ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு. இன்றைக்கும் அவர் தெய்வமானாலும் அவர் பிளஸ்ஸிங் இருக்குது. எங்கள் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்கள் தாத்தாவை நீ நல்லா பேர் கொண்டாந்துட்ட, பேரேங்கிறத நிறைய பேப்பர் அது நிறைய விஷயங்கள் நீ கொண்டாந்துட்ட, அவரை பிரபலமாக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் வாழ்த்தின வாழ்த்தும். அவர் என்னை வந்து தெய்வமாக இருந்து இன்னும் எனக்கு நல்ல வழி காமிச்சு இன்னும் அவரை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்த இது நான் பேசி முடிஞ்சு ஐயா ஆரூர்தாஸ் ஐயா அந்த என்ன அந்த நடந்த விஷயத்தை சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை எல்லோரும் பார்க்கணும். இன்னொரு இடத்துல சின்ன அண்ணாமலையில் கட்டி கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கின்றார், அழகா சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு, வண்டி உள்ள போட்டுற மாட்டை ஏருக்கு போட்டக்கூடாது, ஏர்ல போடுற மாட்டத்தை வண்டியில போட்டக்கூடாது என்பதை சின்ன அண்ணாமலையிடம் இருந்து தெரிந்து கொண்டார்கள்.
ஏற்புரை மேடையில் அமர்ந்திருக்கும் என் அருமை உடன்பரவாத கலைஞர்களுக்கும் அரங்கத்தில் அமைந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் கட்ட கலைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த எளிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரையின் போது காலம் குறுக்கிடும். அதனால் முக்கியமான என்னுடைய பணியை 82 அடுத்த செப்டம்பர் 10 என்னுடைய 82வது ஆகவே ஆரம்பமாகிறது. சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, 62 ஆண்டுகள். அதனால் என்னுடைய அருமை வியட்நாம் எடு சுந்தரம் திரைசூடர் ராஜம்மா எல்லாரையும் சரி முத்துலிக்கம் கவிஞர் முத்துலிக்கம் முத்துராமன் எல்லோரும் என்னுடைய இந்த எளியவன் இந்த 82 வயசு எளியவனை பாராட்டி புகழ்ந்து பேசியதற்கு என்னுடைய வாழ்நாள் நன்றியை இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் கூட நான் செலுத்த கடமைப்பட்டு கொண்டு சில புதிய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமை 10:30 ராகு காலம்லாம் கழிச்சுட்டா அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. நானும் என்னுடைய துணைவியாரும் ஏன்னா திங்கட்கிழமை இந்த பாராட்டு விழா கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகள் நூல் வெளியீட்டு விழா இதை பற்றி பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நானும் என்னுடைய துணைவியாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம், நம்ம வீட்டில் எம்ஜிஆரோட நான் இருக்கிறது பெரிய படம் வச்சுருக்கோம். எம்ஜிஆர் வந்து என்னை கட்டி தழுவி முத்தமிட்ட அந்த காட்சி என்னுடைய வீட்டுக்கு வந்தவங்க பார்க்கலாம். 1960 தாய் சொல்லை தட்டாதே முதல் படத்தில் பிறந்த நாளில் என்னை கட்டி தழுவி அவர் முத்தமிட்டதை நாகராஜ ராவ் அப்போ அவர் தான் புகைப்பட பிதாமகர் அவர் எடுத்த படம். அதுக்கு எதிரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 28 படங்கள் ஒரு பாசமலர்லேருந்து கடைசியில் அன்புள்ள அப்பா வரைக்கும் 28 படங்கள் இந்தியாவிலே எந்த ஒரு எழுத்தாளரும் ஒரு கதாநாயகன் 28 படங்கள் எழுதியிருக்க முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு 30 படங்கள் எழுதினேன். மற்றபடி ரஜினியோட 6 படமும் இருக்குது. ஆனால் என்னுடைய புரவலர் நான் அடுத்த ஜென்மம் எடுத்து கூட நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிற என்னுடைய புரவலர் என் வாழ்க்கைக்கு இருந்த வள்ளல் நல்லி குப்பிசாமி செட்டியாரின் படம் இல்லை. படம் இருக்குது, புத்தகங்களில் இருக்குது, சின்ன சின்ன படமாக இருக்குது, படிச்சுன்னு ஒரு படம் இல்லை, பெரிய படமாக இல்லை. அதை நானும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விழாவில் எங்கள் குடும்ப புகைப்பட நண்பர் யோகா இந்த விழாவில் ஒரு படம் எடுத்து செட்டியார் படத்தை பெரிய அளவில் அது நான் என்னுடைய தொலைபேசிக்கு மேலே செவத்தில் அந்த இடத்துல வைக்கணும், நான் தொலைபேசியில் பேசிக்கிட்டே அவரை பார்க்கணும் அப்படி ஒரு படம் வந்து இந்த இப்போ நம்ம வைக்கணும். அது ஒரு குறையாக இருக்குது. அவருடைய பெரிய படம் என்னுடைய பிற்காலத்தில் கொள்ளு பேரங்காலத்தில் கூட எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாவுக்கு அன்பு காட்டி ஆதரவு காட்டி அவருடைய புகழை பரப்பிய புறவலர் அப்படின்னு பேசப்படணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி எப்படிலாம் கோபுர தரிசனம் பாப விமோசனம், இது ஏற்கனவே சொல்லி ஒரு சமஸ்கிருத பழமொழி. கோபுர தரிசனம் பாப விமோசனம் நான் அடுத்த அடி சேர்த்துக்கிட்டேன். கொடைவள்ளல் தரிசனம் ஜென்ம சாபல்யம். கோபுர தரிசனம் பாப விமோசனம் நம்முடைய ஆண்டோர்கள் 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தி சொன்னது ஆரூர்தாஸ் ஐயா. இந்த எளியவன் சொல்றேன், கொடைவள்ளல் தரிசனம் ஜென்ம சாபல்யம். நான் பேர் நம்ம சொல்லும் போது ஐ எம் கெட்டிங் லிட்டில் பிட் எமோஷன். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு படம் எனக்கு இல்லையே, ஏன் நம்ம இது வரைக்கும் இதில் கவனம் செலுத்தலை, செட்டியார் படம் ஏன் நம்ம வைக்கலை அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியில் அழைப்பு மணி சத்தம் கேட்குது, பஸ்ஸர் கதவை திறக்கிறேன். என்னுடைய ஆருயிர் நண்பர் அவருக்கும் சிவாஜி கணேசன் நடித்த படம் எழுதியிருக்கிறேன் தமிழ் பண்ணை தென்னல்லி செட்டியாருடைய நெருக்கிய நண்பர்
சின்ன அண்ணாமலையினுடைய பேரை மீனாட்சி சுந்தரம். அந்த மீனாட்சி சுந்தரம் கையில் ஒரு நீட்ட பையை வச்சு, ஏன்னா இது உண்மை நிகழ்ச்சி, அதனால் உங்களுக்கு சொல்ல வர்றது இப்போ தான் நடந்தது, கடந்த வெள்ளிக்கிழமை. ஒரு பையை வச்சுக்கிட்டு வெளியில் நிற்கிறாரு. நான் மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சின்னு தான் என் மேலே உயிர். மீனாட்சி சுந்தரத்துக்கு என் மேலே அளவு கிடந்த அன்பு பாசம், அதற்கு அப்பாற்பட்டு உயிர் என் மேலே. அப்பா உள்ளரை வச்சுக்கிட்டு, ஒரு பையை வச்சுக்கிட்டு உள்ளரை வந்தார். ஐயா, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, வெள்ளிக்கிழமை, விசேஷமான நாள், உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ரெண்டு நாளைக்கு முந்தி புதன்கிழமை அன்னைக்கு இந்த மீனாட்சி சுந்தரம் தன்னுடைய ஆட்சி செட்டிமாரில் வந்து துணைவியாரை வந்து ஆட்சின்னு தான் பெரிய இதுனா பெரிய ஆட்சி, சின்ன சின்ன ஆட்சி இங்கே வந்திருக்கு. என்னுடைய தங்கை எங்கள் குடும்பத்தில் பிறக்காத ஒரு பெண் மீனாட்சி, மீனாட்சி சுந்தரமும் இங்கே இருக்குது, மீனாட்சி சுந்தரத்தினுடைய துணைவியாரும் இங்கே இருக்காங்க, அது பேரும் மீனா. ரெண்டு நாளைக்கு முந்தி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து செட்டி நாட்டு மரியாதை உங்களுக்கு நாங்கள் பண்ணணும், செட்டியார் நந்தி செட்டியார் உங்களுக்கு பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழா வச்சுருக்கிறாரு, அங்கே கூட்டத்தில் கச்சாமிச்சாலும் இருக்கும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு மரியாதை செஞ்சு அது செட்டி நாட்டு மரியாதை பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு சால்வை போற்றி, எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கு அந்த அம்மா போற்றி, மீனாட்சி சுந்தரம் எனக்கு ஒரு சால்வை போற்றி, ஏராளமாக ஏராளமான கனி வகைகள் கொண்டாந்து, அது செட்டி நாட்டு முறை, கனி வகைகள் கொண்டாந்து கொடுத்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போனாங்க. ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு அன்பளிப்புன்னு சொல்கிறாரு, எதுக்கு இவருக்கு இந்த சிரமம் அப்படின்னு எனக்கு வியப்பாக இருந்தது. பையிலேருந்து ஒரு நீட்டமாக இன்னொரு கவரை எடுத்தார், அந்த கவர்லேருந்து இன்னொரு படத்தை இன்னொரு எடுத்தார், அது ஒரு லேமினேட் பண்ண படம், 20x18 பெரிய படம், அவ்வளோ பெரிய படம். அந்த படத்தை எடுத்து எந்த தொலைபேசிக்கு மேலே வந்து சோத்தில் ஒரு பெரிய செட்டியார் படம் நான் மாட்டணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு அந்த இடத்துக்கு கீழே அந்த தொலைபேசி இருந்த மேஜையை சார்ந்து செவத்தில் சார்ந்தாப்பில் வைக்கிறாரு. அது வேறு யாருடைய படமும் இல்லை, என்னுடைய ஆரியர் நண்பர், என்னுடைய புரவலர் நல்லி செட்டியாருடைய படம். அந்த படத்தை, அந்த படம் மாதிரி ஒரு படம் செட்டியார் வீட்டிலே இருக்காது, கிடையாது. அவ்வளவு இயற்கையாக, அவ்வளவு எழிலோடு இருக்கிற ஒரு படம் அந்த படம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம், நான் மெய் சிலிர்த்து போயிருந்தேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், இதை மிரக்கிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நிறைய அற்புதங்களுடைய கூட்டு தான் என்னுடைய வாழ்க்கை. நான் சொல்ல ஆரம்பித்தா அது விடிய விடிய சொல்லலாம், ஏகப்பட்ட அற்புதங்கள் என் வாழ்க்கையில், பாசமலர் எழுதுறது அற்புதம், சிவாஜியை சந்தித்தது அற்புதம், எம்ஜிஆர் சந்தித்தது அற்புதம், நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இது இப்போ சமீபத்தில் நடந்த அற்புதம் இது. அதில் இருந்தவில் இதில் சிறப்பு என்னவென்றால், அந்த படம் மீனாட்சி சுந்தரம் சொல்கிறார், ஐயா இந்த படம் எங்கே எடுத்தது தெரியுமா, செட்டி நாட்டில் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு ஒரு புராதனமான ஒரு வீட்டில் செட்டியார் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆல்பத்தை புஸ்தகத்தை பார்க்குற மாதிரி ஒரு 3/4 ப்ரொஃபைல் படம் இயற்கை. அந்த படத்தை அவர் பார்த்தாருனாக்கா, இந்த படம் எப்படி இதுவரைக்கும் அவர் வாழ்நாளில் கூட அப்படி ஒரு படம், அப்படி ஒரு அமைஞ்சிருக்காது, அப்படி ஒரு படம் எனக்கு வந்து சொல்லிட்டு. அப்போ சொன்னார் இந்த மீனாட்சி சுந்தர தம்பி, சொன்னால் இந்த படம் இங்கேலாம் எடுத்ததில்லை, இது ஏறி எங்கே எடுத்த படம்னு கேட்டேன், உங்கள் நண்பர் யோகா எடுத்த படம் தான் இது, இங்கே இல்லை, செட்டி நாட்டில் குறிப்பிட்ட ஒரு வீட்டில் ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக செட்டியாக இருந்தப்போ எடுத்த படம், இந்த வீடு கரியாப்பட்டி சாரா மையப்ப செட்டியாருடைய உறவினர்கள் அந்த குழுவத்தை அந்த குழுவை சேர்ந்த வீட்டில் ஊஞ்சலில் உட்காந்துருந்தப்போ எடுத்ததுன்னு சொன்னார் மீனாட்சி சுந்தரம். இப்போ இப்படி இருக்கிறேன், நான் போயிருந்தேன் வசனமணி, இப்போ கலை வித்தகர் கலை மாமணி, அதோட வசனமணிங்கிற ஒரு பெயர் கிடைச்சிருக்கோம். அந்த நிறுவனம், அந்த மணிவாசகர் பதிப்பகம் தான் இப்போ இந்த கோடம்பாக்கம், கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகள் நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு கோயில் சிறன் பாருங்க, அந்த சா மெய்யப்ப செட்டியாருடைய திருமகனார், அவர் பேரும் மீனாட்சி சுந்தரம். இந்த படத்தை எனக்கு கொண்டாந்து கொடுத்தது மீனாட்சி சுந்தரம். நான் வியந்து போனேன், இது நடந்த விஷயம். இப்போது இந்த நூலை பற்றி, இந்த நூல் எப்படி உருவாச்சு, ஏன்னா காலம் கடந்துக்கிட்டு போது சுருக்க நிறையா பேசணும், நான் பேசுகிறோம்னா இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம், அதனால் நானும் அளவோட பேசணும். இந்த நூல் எப்படி உருவாச்சுங்கிறத உள்ளே எழுதியிருக்கிறேன், எப்படி இதுக்கு உருவானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறேன். இந்த கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகள்ங்கிற நூல், இப்போ வெளிப்படையாக சொல்ல போனால்
இப்படி ஒரு நூல், இது இந்த ஏராளமான நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து சொல்லுவாங்க மாஸ்டர் பீஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். மாஸ்டர் பீஸ்னால் தி பெஸ்ட், அதுக்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்னுடைய படங்கள்லையோ நான் எழுதியிருக்கிற நூல்கள்லையோ ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லை. சிவாஜி கணேசனுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் படம் இருக்கா? எத்தனையோ மாஸ்டர் பீசஸ். எம்ஜிஆருக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் படம் இருக்கா? எத்தனையோ மாஸ்டர் பீசஸ். எனக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் படம் இல்லை. சிவாஜிக்கே படித்தீங்கன்னா பாசம் மலர், படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசித்திரும், பார் மகளை பார், புதிய பறவை, தெய்வ மகள், அதை பார்ப்பேன், 28 படங்கள், எம்ஜிஆருக்கு 30 படங்கள், எதை மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறது? ஆனால் இந்த குறிப்பிட்ட நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல். ஏன்னா 264 பக்கம் எழுதியிருக்கிறேன். இதை போல் இன்னும் ஏராளமாக எழுதலாம். கடவுள் இந்த கபாலத்துக்கு உள்ளே வச்சுருக்கிறாரே ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரோட சிஸ்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த 264 பக்கம் இதில் இருக்குது. இந்த 264 இதை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஒரு மாதத்தில் ஒரு நூல் எழுதி மூணு தடவை ப்ரூஃப் படிக்கிறதோடு சேர்த்து ஒரு மாதத்தில் ஒரு நூல் எழுதி விட்டு கொடுத்துருவேன். இது 2-3 மாதம் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் சிரமப்பட்டு எழுதினேன். 264 பக்கத்துக்கு வந்து ஒரு புல்ஸ்கே பேப்பர், டிமி பேப்பரில் 500-600 பக்கங்கள் எழுதினால்தான் பிரிண்டிங்கில் வந்து 250 பக்கம் வரும். இப்போ இல்லை ஒரு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிறப்பான செய்தி சொல்கிறேன், தன்னடக்கத்தோடு சொல்கிறேன், தற்புகழ்ச்சிக்காகவோ தற்பெருமைக்காகவோ இல்லை. சில வருஷங்களுக்கு முந்தைய ஒரு பத்திரிகை பார்த்தேன், அதிக புத்தகங்கள் அதிக நூல்கள்ங்கிறத விட தமிழ்நாட்டு எழுத்தாளர்களே அதிக பக்கங்கள் யார் எழுதியிருக்காங்கன்னு ஒரு சின்ன ஆய்வு இருந்தது. அந்த ஆய்வில் நம்பர் 1 கல்கி பேராசிரியர் கல்கி தான் அதிக பக்கங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு போட்டிருந்தாங்க முதல்ல. எப்படின்னா பொன்னியின் செல்வன் 4 பகுதி, பார்த்திபர் கனவு ஒரு பகுதி, சிவகாமியின் சபதம் 3 பகுதி, அதுக்கு அடுத்தபடி அலை ஓசை 4 பகுதி, அப்புறம் அமரதாரா எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் அமரரானா. அதுக்கு முன்னாடி ஆனந்தவடலில் இருந்தப்போ கல்வெடியின் காதலி, தியாக பூமி, ஏராளமான கதைகள் கட்டுரைகள்லாம் சேர்ந்து அதிக பக்கங்கள் எழுதியிருக்கிறது கல்கி. அதுக்கு அடுத்தபடி யாரோ இலக்கியமும் சினிமாவும் தெரிஞ்ச ஒருத்தர், எனக்கு பேர் மறந்துட்டேன், அவர் தான் இந்த ஒரு அனலைசேஷன் அதில் எழுதியிருந்தார். அடுத்தபடி திரைப்பட துறையினு எடுத்துக்கிட்டால் அதிக பக்கங்கள் எழுதியிருக்கிறது ஆரூர் தாஸ்னு இருந்தது. சரி, எனக்கே வியப்பாக இருந்தது. அப்புறம் எப்படி இவர் இதை ஆய்வு பண்ணியிருக்காரு, எப்படி இதை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் எழுதின காலத்துலலாம் ஒரு படத்துக்கு 250 காட்சிகள் இருக்கும், 250 காட்சிகள். இப்போ 40 சீன்ஸ், 40-50 சீன்ஸ் அதுக்குள்ளே இப்போ அப்போ அப்படி இல்லை. ஏன்னா படம் வந்து இப்போ 20,000 அடி படம் எடுத்து அதை எடிட்டிங்கில் ட்ரிம் பண்ணுவாங்க. பாசமலர் 20,000 அடி எடுத்து 18,000 அடி ட்ரிம் பண்ணது. என்னுடைய பழைய படங்கள், சிவாஜி படைய எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் 20,000 அடி 18,000 அடி குறையாமல் எடுத்தது. அதுக்கு 200-250 சீன் தேவைப்படும். அதில் ஒரு சீன் 10 பக்கம் இருக்கும், 20 பக்கம் இருக்கும், 40 பக்கம் இருக்கும். ஆவரேஜாக சராசரி 10 பக்கம் 20 பக்கம்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு படத்துக்கு வந்து 2,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு படத்துக்கு 2,000 பக்கம் இருக்கிறது 4 புஸ்தகம். ஏன்னா 500 பக்கங்கள் எழுதுனா 250 ஒரு புத்தகம் வந்துடும், 2,000 பக்கங்கள். அப்போது 500 நேரடி கதை திரைக்கதை வசனம், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர், ஜெய்சங்கர், ரவிச்சந்தர், என்னுடைய வசனங்கள் அந்த காலத்தில் பேசாத நடிகர்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு இருக்கும். 500 நேரடி படங்கள் எழுதியிருக்கிறேன். அப்படி பார்த்தா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 2,000னா 500 படத்துக்கு எவ்வளவு வருது? 10,00,000 பத்துக்கள் வருது. தமிழாக்க படங்கள், ஏராளமான தமிழாக்க படங்கள், அதிக படங்கள் நான் தான் எழுதியிருக்கேன். எப்போவிலேருந்து நான் சினிமாவுக்கு வந்ததே தமிழாக்க படங்கள் தான் நுழைவாயில் எனக்கு. அது ஒரு 500 படத்துக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆக எல்லாம் சேர்த்து தான் 1,000 படங்கள்னு குறிப்பிடுறாங்க. அது ஒரு 10,00,000னு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் 20,00,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த விரல், இப்போ நீங்கள் கிட்டக வந்து பார்த்தாலும் தெரியும், இந்த விரல் வந்து காய்ச்சி போயிருக்கும். இந்த பெருவிரல், இதை நடுவிரல் காய்ச்சி முண்டு கட்டி போயிருக்கோம். இப்போவும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு டிக்டேட் படி பழக்கம் இல்லை, ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் போயிடும். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் அது கண்ணதாசன் தான் அந்த வேலையை செஞ்சார், டிக்டேட் பண்ணுவார். அவர் எழுதுனதை விட பாடுனது தான் அதிகம். ஏன்னா பாட்டு
டிக்டேட் போயிடுவார். அவர் பாட்டுக்கு கவிதையாக பொழிஞ்சிட்டு போயிடுவார். பட் எனக்கு அப்படி இல்லை. வசனங்களை இப்போ இருக்கலாம், டிக்டேட் பண்ணுறவங்க கூட இருக்கலாம், பட் நான் தான் எழுதியாகணும். ஏன்னா அது ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை நான் ப்ரோஸ் ஆர்டரில் ஒரு போயம் ஆர்டரை தானாக எனக்கு வரும் அது. ஏன்னா ஆரம்பத்தில் கவிஞன் ஆகணுங்கிறதான் என்னுடைய லட்சியம். அவ்வளவு அப்படி அப்படி எழுதுனேன். அப்போ ஏன்னா அப்புறம் தான் நானே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இப்போ சும்மா உங்களுக்கு ரஃப்பாக சொல்கிறேன், 20 லட்சம் பக்கங்கள் வந்திருக்கு. இது என்னுடைய சக்தியினாலேயோ சாமர்த்தியத்தினாலேயோ இல்லை, என்னுடைய அன்னையினுடைய அருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன் அதான், நான் ஒன்றும் கிழிக்கலை, நான் எதையுமே கிழிக்கவே இல்லை, நான் கிழித்தது ஒன்றே ஒன்று தான். அந்த காலத்தில் டபுள் பேப்பர் வரும், டிமி பேப்பர், ஃபுல் ஸ்கேல் பேப்பர். வசனம் எழுதுறதுக்காக அது ரெண்டாக கிழிச்சேன், அது ஒன்று தான் நான் கிழித்தேன். மற்றது த கிங் ஆஃப் கிங்ஸ், த எம்பரர் ஆஃப் எம்பரர்ஸ், த டைரக்டர் ஆஃப் டைரக்டர்ஸ். மேலே நான் எழுதுறேன்னு சத்தியமாக இப்பவும் சொல்ல மாட்டேன். என் காலம் முழுவதும் நான் சொல்ல மாட்டேன். நான் செஞ்சு எழுதிட்டு என்னை எழுத வச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அப்போ எனக்கு தெரியல, தொடர்ந்த வெற்றிகள், தொடர்ந்த படங்கள், சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் தெரியல, விஸ்வநாத ராமூர்த்தியோடைய இசையை பற்றியோ, கண்ணதாசனுடைய பாட்டை பற்றியோ, என்னுடைய வசனத்தை பற்றியோ தெரியல. எனக்கு சின்ன வயசு. இப்போ பார்க்குறேன், ஒரு நாள் காலையில் புதிய பறவை பார்த்தேன், சிவாஜி கணேசருடைய முதல் கலர் படம். நான் எழுத முடியாமல் எனக்கு நேரம் இல்லாமல் நான் மறுத்த படம். சிவாஜி என்னை திட்டி கமலாம்மா கையில் பணம் அட்வான்ஸ் 5000 ரூபா பணத்தை கொடுத்து கமலாம்மா கையில் கொடுத்து என்னை எழுத சொன்னார். எழுதியிருக்கிறேன், புத்தகத்திலே நான் எழுதியிருக்கிறேன். காலையில் அந்த படத்தை பார்த்த 4 துணைவியார் 2 பேரும் தான் பார்க்குறோம். அப்போ தான் அந்த வசனங்களுடைய, ஏன்னா அது ஒரு மாதிரி, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ். பார்த்துருப்பீங்க, நீங்கள் புதிய பறவை பார்த்துருப்பீங்க. அப்புறமா வந்து பார்த்துட்டு எப்படி இதை எழுத முடிஞ்சுது. சரி, மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரம் ஏதோ ஒரு சேனல், இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு இந்த ஒரு சேனல் பார்க்கும்போது அன்பே வருது. ஏதோ ஒரு சேனலில் ஏவிஎம் எடுத்த முதல் எம்ஜிஆர் வச்சு முதல்ல எடுத்த ஈஸ்மன் கதைப்படைய, இங்கே புதிய பறவையில் சிவாஜி சரோஜா தேவி, அதே சரோஜா தேவி அன்பேவாவில் முத்துராமன் தான் அதுக்கு வந்து துணை இயக்குனர், திருலோச்சந்திர டைரக்டர், முத்துராமன் துணை இயக்குனர். என்னுடைய வசனம் அன்பேவாவையும் பார்க்குறேன். எனக்கே நான் எழுதின படங்கிறது தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். யாரோ எழுதின படத்தை ஒரு நோக்கர்கள், ஒரு பார்வையாளர்கிற முறையை நான் பார்க்குறேன். இந்த ரெண்டு படமும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரைட்டர் எழுதுன மாதிரி தெரியுது எனக்கு. புதிய படம் எழுதின வசனங்கிறதா வேற, எம்ஜிஆர் நடித்த அன்பேவா எழுதின வசனங்கிறதா வேற. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இதை நான் செய்யலை, இது யாரோ ஏதோ ஒரு சக்தி என்னை செய்ய வச்சுருக்கு, செய்யலை. இதை நான் செய்யணும்னு அப்படின்னா நான் வந்து எனக்கு என்னை நான் வந்து கடவுள்கிட்ட போக வேண்டிக்கிறதே இப்போ அதுதான். கர்வம் கூடாது, தற்பெருமை, அகந்தை, ஆணவம், இருமாப்பு. இறைவனே, ஒவ்வொரு படத்துக்கும் பாசமர வேண்டி 6 மாதம் ஓடுது. அதே சமயத்தில் படித்தால் மட்டும் போதுமாக நடக்குது, ஏவிஎம்மில் பார்த்தால் வசதி நடக்குது. நான் போகும்போது ஹிருதயாண்டை சேக்ரெட் ஜீசஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், சேக்ரெட் ஜீசஸ் ஆஃப் போகும்போது என் ஆண்டவரே, என் தேவரே, இந்த வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், அடுத்தபடி ஒரு வேலைக்கு ஒரு பணி செய்ய போகிறேன், எனக்கு என்னுடைய வெற்றி தொடர்ந்து நான் வெற்றி அடைகிறேன், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றையெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஒன்றே ஒன்று எனக்கு கொடுக்கணும், என்னை கர்வம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி கர்வம் எனக்கு வந்தால் அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் தானே எனக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. நான் கேட்டது கேட்காமலே எல்லாம் எனக்கு எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, என்னை உயர்த்திக்கிட்டே போகிறீங்கல்ல, பூஸ்ட் ஆகிட்டே போகிறல்ல, அதுக்கு காரணம் நீங்கள் தானே. அதே மாதிரி எனக்கு கர்வம் வராமல் என்னை காப்பாற்ற வேண்டும், ஏனென்றால் கர்வம் வந்தால் நான் கவிழ்ந்து விடுவேன், அப்புறம் என்னால் எழுந்திருக்க முடியாது. கர்வத்தில் ஒரு மனிதன் வந்து அடிபட்டு கீழே விழுறது கர்வத்தினால தான், அப்புறம் எழுந்திருக்க மாட்டான், மற்ற எந்த காரணத்தை வச்சு எழுந்திரிச்சிடும். அப்படிப்பட்ட வேண்டிக்குவேன். இவ்வளவெல்லாம் செய்துட்டு சரி, நிறையா சொல்கிறதான், நிறையா சொல்கிறேன், நூலை பற்றி கொஞ்சோடு சொல்லிடுறேன். இந்த நூல் இவ்வளவு அழகாக, இந்த நூல் உருவானத்துக்கு முழு நான் அல்ல, நான் இதில் உரிமை கொண்டாட மாட்டேன், முழு முதற் காரணம் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய காப்பாளர் குருமூர்த்தி தான். உள்ளர கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், சுடர் விளக்காயிலும் தூண்டுகோல் தேவை, என்னை தூண்டி விட்டு ஒரே ஒரு சேப்டர், ஒரு பழச எழுதின ஒரு வச்சுக்கிட்டு என்னை தூண்டி விட்டு என்னை மேற்கொண்டு என்னை எழுத வச்சு, அதாவது ரணத்தை ரணம் ஆறுவதற்காக மயிலிறகால் தடவுவது போல என்னை எழுத வச்சது வந்து குருமூர்த்தி தான். குருமூர்த்தி எப்போ எழுதி 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அப்போ அவங்க பள்ளி நூல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த நூல் வந்து வெளியே வந்த அவருடைய
மணிவாசகர் மணிவாசகர் பதிப்பகத்துக்கு என்னுடைய நன்றி. இது வந்து அஞ்சாவது நூல். அடுத்த நூலுக்கு அவர் அச்சாரம் போட்டுட்டார். அடுத்த நூல் நான் ஒன்று ரெண்டு மாதத்தில் வரும். அது இப்போ தலைப்பு சொல்லக்கூடாது, தலைப்பு சொல்லி வச்சுட்டேன் இருக்கு. அந்த மாதிரி இந்த நூலுடைய பெருமை முழுவதும் மணிவாசகர் பதிப்பகத்தை தான் சேரும். அதனால் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மீனாட்சி சுந்தரம், மாமொழி அதனுடைய காப்பாளர் குருபூர்த்தி, அது சுருக்கமாக வந்துடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஏற்புரை வளர்த்தக்கூடாது. அது என்னுடைய வியட்நாமின் சுந்தரம், இப்போ பெரைசூடல் என் மண்ணை சேர்ந்தவர், என் கண்ணை போன்றவர் வியட்நாமின் சுந்தரம், என்னுடைய தம்பி. எல்லாம் என்னை பற்றி அவ்வளவு பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. அவ்வளவு புகழை என் மேலே என்னுடைய சிரசில் வந்து, அதாவது ஷவரிங்னு இருக்குது, ஷவரிங்னா பொழியிறது, மழை பொழியிறது, இந்த ரெயின் இஸ் ஷவரிங்னு சொல்லுவாங்க. பெஸ்டோன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, BESTOW, பெஸ்டோங்கிறது அருள் பொழிகிறது, அங்கேருந்து பொழிகிறது யார் மூலமாகவோ. அந்த மாதிரி இதற்கு நான் எந்த அளவுக்கு அருகதை உள்ளவன், எல்லாரும் என்னுடைய சிரசில் அப்படி வந்து என்னுடைய அந்த அருள் புகழ பொழிகிறாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு நான் அருகதை உள்ளவன் என்பதை தீர்மானிக்க வேண்டியது என்னுடைய அன்னையும் என்னுடைய ஆண்டவரும் தான் தீர்மானிக்கணும். அடுத்தபடி ராஜம்மா என்னுடைய ரெண்டாவது படத்தினுடைய ரெண்டாவது கதாநாயகி, என் மேலே அளவு கிடந்த பாசமலர் பார்த்துருப்பீங்க, பாட்டொன்று கேட்டேன் பரவசவாடே, நிறையா படங்கள். அதுக்கப்புறம் வந்து பெண்ணை நம்புகள்னு ஒரு படம், அப்புறம் பத்து மாத பந்தம்னு ஒரு படம், நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ராஜம்மா என்னுடைய குடும்பத்து சகோதரி. ஏன்னா அவங்களுடைய அம்மா ராஜம்மாவுடைய கணவர் ஏஎல் ராகவன் எங்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஐயம்பேட்டை இருக்கிற கொஞ்சம் சொந்தம் மண்ணை வச்சு கொஞ்சம் சொந்தம் கொண்டாடிக்கிறேன். ஆமாம் இந்த ரெண்டு பேரும் இவன் சுந்தரமும் எங்கள் மண்ணை சேர்ந்தது. அடுத்தபடி பெரைசூடன் வந்து யாரை அது பெரைசூடனை பற்றி சொல்ல போனால் ரொம்ப நேரமாகவும் நடந்தது. அதுக்கு அடுத்தபடி என்னுடைய உடன்பிறவா சகோதரி லூர்து மேரி ராஜேஸ்வரி. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், என் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, லூர்து மேரி ராஜேஸ்வரி என்னுடைய துணைவியார் பேரும் லூர்து மேரி தான். திருத்திருப்பூண்டியில் 1954 எங்கள் திருமணம். பின்னாடி அந்த புத்தகத்தில் பின்னாடி குருமூர்த்தி விரும்பி அந்த படத்தை போட்டிருக்கிறாரு. அது லூர்து மேரி, இந்த எல்லாம் லூர்து மேரி ராஜேஸ்வரி. அது பாவன தவணி போட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ஈஸ்வரிய எல்ஆர் ஈஸ்வரி பாவன தவணி எப்படின்னா 1954-55 நினைக்கிறேன். அம்மா சௌபாக்கிய ஞாபகம் இருக்கா? கோரஸ் படம் வருவேன். 54-55 ஜெமினி சாவித்திரி, அதில் தான் ஜெமினி சாவித்திரியுடைய நட்பு எனக்கு கிடச்சி அது வளர்ந்து பாசமலர் எழுதுறதுக்கு அவங்களால இல்லை அவங்க காரணமாக இருந்தாங்க. அப்போ பாவட தவணி போட்டுக்கிட்டு வந்து கோரஸ் பாடம் போய் வார்த்தைகள்லாம் கூட திருத்துவேன். எல்லா ஈஸ்வரி நீ தாம்மா தமிழ் தாய் வாழ்த்து, அது ரொம்ப கொடுத்து வச்ச கொண்டோம். இப்போ தான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு, அது இந்த விழாவுக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கன்னடா லண்டன் அமெரிக்காலாம் சுற்றிட்டு இப்போ தான் வந்து, இப்போ தான் இன்றைக்கி தான் குரலே சரியாக இருக்குது. அன்றைக்கி தொலைபேசியில் பேசும்போது அது குரல் சரியில்லை. இது எப்படி வந்து நீராறு கடல் உடுத்த பாடும்போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மா நான் ஞாபகம் இருக்கா நீராறு கடல் உடுத்த பாடுவியா அண்ணன்? அண்ணா நான் பாடிடுவேன்னு சொல்லிச்சுது. அதுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரி. அதுக்கு அடுத்தபடி என்னுடைய துணைவியார் என்னுடைய இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்த, இந்த புத்தகம் எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புத்தகம் வந்த உடனே குருமூர்த்தி வந்து எனக்கு முதல்ல அனுப்பிட்டாங்க. புத்தக கட்டை பிரித்து பார்த்தேன், எனக்கு வியப்பாக இருந்தது, விந்தையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, அவ்வளவு நிறைவாக இருந்தது இந்த புத்தகம். ஏன்னா முன்னாடி என்னுடைய 81 வயசு புகைப்படம், பின்னாடி வந்து என்னுடைய அப்போது அந்த பின்னாடி நீங்கள் அந்த நூல் பார்த்துப்பீங்க. பின்னால் 54 என்னுடைய கல்யாணம். அந்த அம்மாவுக்கு வந்து என்னுடைய துணைவியாருக்கு வந்து 19 வயசு, SSLC முடிச்சுட்டு ஹோலி கிராஸ் திருச்சியில் SSLC முடிச்சுட்டு இங்கே வந்து சென்ட் தாமஸ் கான்வென்ட்டில் சேர்த்து 2 ஹையர் செகண்டரி படித்தாங்க. 17/2/19 ஏப்ரலில் எக்ஸாம் எழுதிட்டு 27 மே மாதம் 27 1954 எங்கள் திருமணம். அதே மே மாதம் 27 மே மாதம் 20 தான் பாசமலர் முதல்ல ரிலீஸ் ஆச்சு. கோயில் இன்சிடெண்ட் அதான் சொல்கிற அற்புதங்கள். பாசமலர் எங்களுடைய 7 திருமண நாளில் பாசமலர் ரிலீஸ் ஆகுது. நிறைய இந்த மாதிரி கோயில் இன்சிடென்ட்ஸு அந்த மாதிரி அவங்க இந்த புத்தகத்தை பார்த்துட்டோன்னே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம், என்னங்க இவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன அது குருமூர்த்தியினுடைய விருப்பம். அவர் சொன்னார், இன்றைய 81 வயசு ஆரூர்தாஸ் அட்டையில் இருக்கணும், பின்னால் வந்து
18 வயசு ஆரூர் தாஸ் அம்மாவோட இருக்கிற படம் போடணும். நான் ரெண்டு முதல்ல ஒரு படம் போட்டார், அது அவருக்கே திருப்தி இல்லை. மறுபடியும் ரெண்டாவது கேட்டார், எனக்கு திருமண படம் இருக்கிட்ட தட்டமான வாங்கி அது ஆகா பிரபாகமாக இருக்குது, இதெல்லாம் போடணும், இந்த நூல் தான் அவசியம். அதாவது ஒரு பப்ளிஷர் வந்து படைப்பாளியை பாராட்டுறதுன்னு இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம், கோடி கோடி. ஏன்னா பிஸ்னஸ் லைக்காக இருக்கக்கூடாது, கமர்ஷியலாக இருக்கும். அவர் சொன்னார், இந்த நடை யாருக்கும் வராது, இதில் இருக்கிற நடை அவ்வளோ விஷயங்கள் அள்ளி கொட்டியிருக்கிறீங்க, இதை வந்து இதை சிறப்பாக வெளியிடணும்னு விரும்புகிறேன்னு சொன்னார் செட்டியார். இது ஒரு மிரட்டு, செட்டியார் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பிறகு நானும் எதிர்பார்க்கலை, குருமூர்த்தி எதிர்பார்க்கலை. செட்டியார் வந்து இது மாதிரி ஒரு நாள் நான் பேசுகிறோன்னு என்ன சொன்னார் செட்டியார், இது செட்டியார் கொண்டு போய் ஆ இது போய் அந்த விஷயத்துக்கு வர்றேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பிரித்து பார்த்துட்டு முதல்ல என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலையில் வைத்திருக்கிற என்னுடைய அன்னை புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா படத்தில் ஒரு புத்தகத்தை வச்சேன், ஒரு பிரதியை வச்சுட்டு அடுத்தபடி என்னை ஈன்று உலகிற்கு தந்து தமிழுக்கு சேவை செய்யும்படியான பாக்கியத்தை எனக்கு தந்த என்னுடைய என்னை பெற்ற தாயார், என்னுடைய தாயார் பேர் ஆரோக்கிய பெரியம்மான் தான் வேளாங்கண்ணியில் பிறந்தவங்க, அவங்க படத்துக்கிட்ட ஒன்று வச்சேன், ரெண்டாச்சு. மூணாவது தாய்க்கு பின் தாரம், இந்த அம்மா கையில் ஒன்று கொடுத்தேன், இந்த நீ உனக்கு ஒன்று வச்சுக்கோ, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்தேன், மிச்சம் மூணு புஸ்தகம் இருக்குது. இதை யாருக்கு கொடுக்கறது? என்னுடைய வாழ்க்கையில் மூணு செட்டியார்கள் ரொம்ப முக்கியமானவங்க, மூணு செட்டியார்கள். ஒரு செட்டியார் ஏவிஎம் செட்டியார், 10 வருஷம் முத்துராமனுக்கு தெரியும், முத்துராமன் அதே ஒரே காலத்தில் நாங்கள் ஏவிஎம்ல இருந்தவங்க, ஏவி மையப்பி செட்டியார், இன்றைக்கி மையப்பி செட்டியாருடைய திருக்குமாரன் சார் ஏவிஎம் சரவணன். ரெண்டாவது செட்டியார் இலக்கிய தொடர்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மணிவாசக பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், ஒரு விதையை சிதம்பரத்தில் ஊன்றி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா விருட்சமாக இருக்குது. மணிமணியான புத்தகங்களை கொடுக்குறேன், மணிமணியான புத்தகங்களை கொடுத்து மணிமணியான வாசகர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மணின்னா இங்கே ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சில பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம், மணின்னா அடிக்கிற மணிங்கிறது மட்டும் இல்லை, ஓசை எழுப்புகிற மணி மட்டும் இல்லை, மணிங்கிற சொல்லுக்கு அழகுன்னு பொருள் இருக்குது, ஒளியின்னு பொருள் இருக்குது, சிறப்புன்னு பொருள் இருக்குது. மணிமணியான வாசகங்களை அவர் திருவாத ஊரார், மதுரை திருவாத ஊரார்னு அவருக்கு பேர், மணிமணியான வாசகங்களை உதிர்த்த காரணத்தால் அவர் மாணிக்க வாசகர், அவர் மேலே மணிவாசகர்னு வச்சு மணிமணியான புத்தகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி புத்தகங்களை கொடுத்துட்டு ரெண்டாவது செட்டியார், மூணாவது செட்டியார் என்னுடைய புறவலர் நந்தி செட்டியார். சொல்ல வேண்டியதை சொல்ல இடத்து சொல்ல கிடைச்ச சந்தர்ப்பத்தில் சொல்லணும் இல்லையா, அதுதான் நன்றி. திணைத்துடை நன்றி செய்யணும் படைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார், பயன்தூக்கார் செய்த உதவியை நயன் தூக்கிய நன்மை கடலிலும் தெரியுது சொல்லியிருக்காரு. ஆமாம், நன்றி நன்றியை பற்றி சொல்லணும், நன்றி நன்றி நினைக்கிறாலும் வாழ முடியாது, நன்றியை வச்சுக்கிட்டே நன்றி ஒரு கேபிட்டல், நம்முடைய வாழ்க்கைக்கு நன்றி அன்பு நன்றிங்கிறது ஒரு மூலதனம். அதுக்கு அடுத்தபடி இந்த செட்டியார், இப்போ இந்த மூணு செட்டியார் தான், ஒரு செட்டியார் எனக்கு நூல் போட்டு கொடுத்துட்டாரு, அடுத்தபடி வந்தது சரவணனுக்கு. சரி, அதை அப்புறம் அனுப்பிக்கலாம், செட்டியார்கிட்ட கொண்டு கொடுக்கணும், அந்த அம்மாட்ட சொன்னேன், செட்டியார்கிட்ட கொடுக்கலாம். உடனே ஃபோன் போட்டேன், பர்சனல் நம்பர் போட்டேன், செட்டியார் எடுத்தார். இந்த மாதிரி கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகள் ஏற்கனவே கூட லேங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறது நினைவிருக்கு, இந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு இருக்கட்டும் நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். இல்லை என்ன பார்க்குறதுக்கு செட்டியார் என் வீட்டுக்கு வரலாம், நான் நோய் வாய்ப்பட்டிருந்த காலத்தில் 2007 2 தடவை செட்டியார் வந்து என்னை பார்த்துட்டு போனார், அது எல்லாம் என்னுடைய பாக்கியம். அது இப்போ புஸ்தகத்தை வாங்குறதுக்காக செட்டியார் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் சொன்னேன் இல்லை நானே வந்து உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், அப்படியா, நாளைக்கு 10:30 போல் கிடைக்கு வாங்க, இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னார். செட்டியாரை கடையில் பார்க்குறதுங்கிறது சாமானியம் இல்லை. இப்போது டெல்லியில் மன்மோகன் சிங்கலையாவது பார்த்துடலாம், மன்மோகன் சிங்கை பார்த்துடலாம், நல்லிக்கு இல்லை செட்டியாரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவர் வெறும் ஜவுளித்துறை வணிகர் மட்டும் இல்லை, பன்முகம் படைத்தவர், கலைஞர், எழுத்தாளர், ரசிகர், சென்னையில் இருக்கிற அவ்வளவு சபாக்கள்லையும் பொறுப்புள்ளவர். அதனால் வந்து நேரம் அவர்கிட்ட வேறு வாங்கிட்டு தான் போ, நாளைக்கு 11 மணிக்கு நான் 30 மணி நேரம் முன்னதாகவே போய் அவர் அறையில் காத்துக்கிட்டு இருந்தேன், 11 மணிக்கு வந்தார். இது சொல்கிறேன், இது எப்படி உருவாச்சிருக்கு, இது ஒரு மிரக்கெழுக்கிறதுக்கு சொல்ல வர்ற முக்கியமான, 11 மணியை போல் வந்தார். வந்துட்டு மேலேருந்து அம்மாட்ட சொல்லி ரெண்டு காஃபி வந்தது, பசும்பால் காஃபி, டிகாக்ஷன் காஃபி, நான் தஞ்சாவூர் காரன், காஃபியெல்லாம் ரொம்ப பிரியம், எஸ்எஸ் வாசன் ஒரு நாளைக்கு 20 காஃபி சாப்பிடுவாராம் சொல்லுவாங்க, நான் அதில் 10 காஃபியாவது சாப்பிடுவேன். காஃபி வந்து சாப்பிட்டுட்டு புஸ்தகத்தை ரெண்டு பக்கமும் பார்த்தாரு, அவருடைய முகம் மலர்ந்துச்சு. எனக்கு ஹியூமன் எக்ஸ்பிரஷன் தெரியும், ஹியூமன் சைக்காலஜி தெரியும், அந்த எக்ஸ்பிரஷன் முகம் மலர்ச்சியிலேருந்து நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் இந்த புஸ்தகம் செட்டியாருக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை,
அவருக்கு எந்த பிடிக்கும்னு எனக்கு தெரியும். வரலாறு வரலாறு உண்மை வரலாறு, அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப ரசித்து படிப்பார். அதைத்தான் சொன்னார் ஆரம்பத்தில். செட்டியாருடைய பர்ஸை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் பல்ஸை பற்றி எனக்கு தெரியும். பார்த்தோட முகம் மலர்ந்தது. போன பக்கத்தில் 60 ஆண்டுகள் படிச்சுன்னு சொன்னேன். இது 60வது ஆண்டு. அப்படியா, சினிமா உட்காந்து நீங்கள் 60 வருஷம் ஆகிடுச்சா? ஐயோ, அப்போ இந்த நூலை வெளியிட்டு தானாக வருது பாருங்க. நான் இவர் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு தானே சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இவர் வெளியிடணும், வெளியிட்டு இந்த விழா நடத்தணுங்கிறதுக்காக நான் போகலை. என் கையால் ஏன்னா அவருக்கு இந்த புத்தகம் பிடிக்கும், வரலாறு பிடிக்கும், அதனால் கொண்டு கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ இதுக்கு ஒரு இது ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தி இது விழா நடத்திடலாமே சொல்லிவிட்டு பட்டுன்னு ஃபோன் அடித்தார். அருள்தாஸ் வந்து சினிமாவுக்கு வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு தான், இது அது சம்மந்தமாக கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகள் ஒரு நூல் வந்திருக்குது, இதை நாம் வெளியிடணும், ஏற்பாடு செய்யுங்க, போட்டு வச்சுட்டார். அவ்வளோதான், வச்சுட்டு அடுத்தது ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார், நடராஜன் உங்களோட தொடர்பு கொள்வார். அவ்வளோதான், அப்புறம் பேச ஆரம்பித்தோம். பேசணும் 3 மணி நேரம் பேசுனீங்க, நம்ப மாட்டீங்க. 11:30, 12:30, 1:30, 2:30, 3 மணி ஆயிடுச்சுது. என்ன பேசணும்? எல்லாமே பேசணும். சினிமா பேசணும், அரசியல், அவர் சொன்னது மாதிரி ஜோசியம், ஆன்மீகம், அவ்வளவு சப்ஜெக்டும் பேசணும். அவராக எழுந்திருந்தார் 3:00. 3:00 அப்புறம் எழுந்திருந்து சரி வீட்டில் வந்து நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், அதுக்குள்ளே நடராஜன் எல்லாம் ஏற்படும். நான் ஏற்கனவே ஒரு விழாவில் கூட சொல்லியிருக்கிறேன், எக்ஸிக்யூட்டர் இவருடைய விழி அசைந்தால் அங்கே வந்து வேலை நடக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நடராஜன். செட்டியாருடைய விழி அசைந்தால் நடராஜனிடம் வேலை தொடங்கிவிடும். உடனே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டு அம்மா 3:30 தட்டை மேஜையில் கவுத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவம் இருக்கேன். எனக்கு அங்கே செட்டியாரை பார்க்குற இருந்தாலும் புஸ்தகம் கொடுக்கணும்னு போனீங்க, அங்கேருந்து எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க. எங்கேயும் போகல, அங்கே தான் இருந்தேன். எதாக்க அங்கேயே இருந்தேங்கிறீங்க, 3:30 சாப்பிட்டீங்களான்னாங்க. இந்த 3:30 சொன்னால் கப்பிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பசி தாக்க மாட்டேன், 12:30 சாப்பிட்ருவேன். 3:30 ஆயிடுச்சா, சட்டையை கூட கழட்ட மாட்டேன். நீ சாப்பாடு வை, முதல்ல வை, சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு, ஆமாம், எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் போட்டு காரா குழம்பும் புடலங்காய் பொரியலும் வச்சுருந்தாங்க. ஒரு எடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு உருட்டை ஒரு பில்லன்னு சொல்லுவாங்க, அதை வாயில் வைக்க போகிறேன், டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அந்த அம்மா சொன்னாங்க, நான் போய் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேச சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க. இதை நேராக வச்சுக்கிட்டே சொல்கிறேன், நான் சொன்னேன், இல்லை இல்லை செட்டியார் சம்மந்தமாக இருந்தாலும் இருக்கும், நானே எடுக்கிறேன்னு சாப்பிட்டு அந்த சாதத்து கையோடையே வந்து டெலிஃபோன் எடுத்தேன். வேறு யார் குரலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய அன்பு சகோதரர் நடராஜனுடைய குரல் தான். நடராஜன் பேசுகிறேன். வந்து பெத்தாச்சி ஆடிட்டோரியம் இந்த மாதம் பூரா இல்லை, 30, 31, 2 தேதி தான் இருக்குது. இந்த 2 தேதியில் உங்களுக்கு எந்த தேதி வேணும்னு என்ன கேட்குறாரு. மிரட்டல் தானே இது, என்ன கேட்குறீங்க, நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க. எல்லாரும் 30 பார்த்தேன், கேலண்டரை பார்த்தேன், 30 திங்கக்கிழமை, 31 செவ்வாய்க்கிழமை, 30 வச்சுக்கலாமா அப்படின்னு. சரி சரி, மற்ற அழைப்புதற்கு வேண்டிய விவரங்கள்லாம் எழுதி நீங்கள் அனுப்புங்க. செட்டியார் நாளைக்கு ஊருக்கு போகிறாரு, வர்றதுக்குள்ளரே இந்த ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி வச்சுடுவோம். அவ்வளவு துயிதமாக முடிஞ்சு போச்சு. வேறு எந்த விஷயமும் இல்லை, விவரமும் இல்லை, விளக்கமும் இல்லை. இந்த அம்மாட்ட வந்து சொன்னேன், இந்த நூல் விழா நமக்கு பாராட்டி செட்டியார் வந்து போன விஷயம் தான் சதாபிஷேகம், 81வது பிறந்தநாள் விழா கொண்டாடினார். இந்த அம்மாவுக்கு சந்தோஷமோ சந்தோஷம், ஏன்னா கணவனுடைய சந்தோஷத்தில் 90% மனைவிமார் எடுத்துக்குவாங்க. ஆமாம், அதனால தான் சக தருபடின்னு பேர், பிராமினிக்கல் டேம் அது. நம்ம மனைவியுமோ துணைவியுமோ பிராமின்ஸ் வந்து அது இப்போ கூட அது குறைஞ்சி போச்சு. சக தருபடியும்பாங்க, கணவன் செய்கிற தர்மத்தில், கணவனுக்கு கிடைக்கிற புகழில், கணவனுக்கு கிடைக்கிற செல்வத்தில் 90% நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு போயிடும், வேறு யாருக்கும் போகாது. அந்த மாதிரி என்னங்க இது, புஸ்தகம் கொண்டு கொடுக்க போனீங்க, பாராட்டு விழாங்கிறீங்க, புஸ்தகத்தை வெளியீட்டு விழாங்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னாங்க. அப்போ தான் இது இது இந்த மா இது இப்போ இதை என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள், இது மிரக்கல் தானே. அந்த மாதிரி நேராக பேசினா ரொம்ப வளர்ந்துக்கிட்டு பரிசுரிச்சுக்கிறேன். அது மாதிரி அவருக்கு என்னுடைய அன்பு சகோதரர் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு, எனக்கும் கொஞ்சம் நேரம் ஏற்புறையில் வரும்போது, ஏற்புறைங்கிறது ஒரு கால வட்டத்துக்குள்ளற மாட்டிக்கும், நான் அதிகமாக பேசிட்டேன். அதை சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இந்த விழாவை அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்து இதை தவிர்த்த பார்வையாளர்களுக்கு, உங்களுக்கு எல்லோரும் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, பதிப்பாளர்கள் நம்ம என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஆண்டவர்கள் சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய
அனந்த கோடி நன்றி இருந்த சூரியன் தோத்தர் தலைமஸ்கார் கட்டிட்டு போட்டு மிக்க நன்றி. ஆவது இல்லை, எதுவுமே நம்மால் ஆவது இல்லை, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சேய் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். நோ ஒன் கேன் டூ எவ்ரி திங். நான் சொல்லல, ஒரு சேய் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, நோ ஒன் கேன் டூ எவ்ரி திங் பட் எவரிபடி கேட் டூ சம்திங். அந்த சம்திங் நடக்குது. அதுக்கு காரணம், அது காரணம் என்னுடைய அருமை நண்பர் தோரவல்ல நல்லி செட்டியார். அவர் எனக்கு எனக்கு குறையும் இல்லை, கவர் அவர் இருக்கார். மிக்க நன்றி.